அட்டகாசமான முருங்கைக்காய் தொக்கு. நீங்களும் உங்க வீட்டுல ஒரு டைம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய முருங்கைக்காய் கூட்டுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் கேரள தமிழ்ச்சி. நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இது வரைக்கும் புதுசா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நம்மளோட சின்ன யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே சேனலோட பெல் சிம்பிள கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனா ஆன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷனா உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முருங்கைக்காய் தொக்கு பண்றதுக்கு முருங்கைக்காவை இந்த மாதிரி நார்மலான பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் நான் வாஷ் பண்ணல, வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து 1/4 கிலோ அளவுக்கு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் தொக்கு பண்றதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காவை சில்ல எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி 2 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன். முருங்கைக்காய் தொக்குக்கு சின்ன உள்ளி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பச்சை மிளகா 1 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தொக்கு பண்றதுக்கு முன்னாடியே மசாலாவை ஃபர்ஸ்டே அரைச்சு எடுத்து வச்சிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார்ல தேங்காய் கூட 3 சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம். நல்ல ஃபிளேவர் கொடுக்கும். கூட 1 ஸ்பூன் சோம்பும் 1/2 ஸ்பூன் சின்ன சீரகமும் சேர்த்துக்கோங்க. நல்லா இருக்கும் டேஸ்ட். நல்லா பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். நீங்க தேங்காவை துருவி போட்டாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். இனி ஒரு பேன்ல தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க, எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கடலை பருப்பு, கொஞ்சமா உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன உள்ளி பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். சின்ன உள்ளி நல்லா கொஞ்சம் நிறைய இருந்தா டேஸ்ட் நல்லா இருக்கும். உள்ளி ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா ஃப்ரை ஆகட்டும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். இது கூட மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காரத்துக்கு சில்லி பவுடர் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். தனி குழம்பு பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ முருங்கைக்காய் நல்லா டேஸ்டா இருக்கும். எண்ணெயிலே 1-2 நிமிஷம் முருங்கைக்காய் வேகட்டும். அப்போ டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கிரேவி கூட டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். முருங்கைக்காய் கூடதும் நல்லா இருக்கும். நல்லா எண்ணெயில 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் முருங்கைக்காய் நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். இது நல்லா பிஞ்சான முருங்கைக்காய்னால சீக்கிரம் வெந்துடும். முருங்கைக்காய் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்தோன்னே கிரேவி நல்லா கட்டி ஆயிரும். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் வேகிறது கொஞ்சம் கஷ்டம், அதனால முருங்கைக்காவை வேக வச்சுட்டு தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ முருங்கைக்காய் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாவெல்லாம் கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கோங்க. தேங்காவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கூட்டு மாதிரி கட்டியாக வரும், எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூடுதலாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்தோடனே நல்ல கிரேவி மாதிரி கட்டி ஆகிட்டே இருக்கும். இவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சின்ன யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே சேனலோட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிபிகேஷனையும் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷனா உடனே வரும். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய் பாய்.